இந்த வீடியோவை வழங்குவோர் KM Sarees மதுரை. Hello everyone, welcome back to my channel. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சுஷாந்த் சிங் ராஜ்புத் அவர்களுடைய மரணம் வந்து பெரிய அளவில் வந்து நமக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாகவே வந்து இந்த விஷயத்தை பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா சினி இண்டஸ்ட்ரி சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தன்னுடைய ஆறுதல்களை வந்து இவருக்காக கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவருடைய மரணத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் வந்து ஒளிஞ்சிட்ருக்கு அப்படின்னும் வந்து ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. சுஷாந்த் சிங் அவருடைய சொந்த தாய் மாமா வந்து ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது போல் வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புத் அவர்கள் வந்து தற்கொலை பண்ணிட்டு இறந்து போற கேரக்டரே கிடையாது. அவர் வந்து கண்டிப்பா வந்து தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிருக்க மாட்டாங்க. இவரை வந்து யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ANA அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. இந்த விஷயம் வந்து இப்ப சமூக வலைதளங்கள ரொம்பவே வந்து பெரிய விஷயமா வந்து பேசப்பட்டு இருக்குங்க. எப்படி இது? ஏன்னா வந்து எல்லாருமே வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புத் அவர்கள் வந்து மன அழுத்த காரணமா தானே வந்து இது போல தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவர் வந்து இந்த மாதிரி இல்லை. ஏன்னா வந்து இவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிற கேரக்டர் கண்டிப்பா கிடையவே கிடையாது. மத்தவங்களுக்கு இருந்தாலும் வந்து அட்வைஸ் தான் பண்ணுவாரு, தவிர்த்து அவர் எப்படி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து முழுக்க முழுக்க வந்து யாரோ வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புத் அவர்களை வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு தெல்ல தெளிவான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. இப்போ இந்த விஷயத்தை வச்சு வந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸார்கள் மட்டும்தான் வந்து எல்லாருமே சேர்ந்து தீய விசாரிச்சு நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணி உண்மையான விஷயம் எது, யார் வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புத் அவர்களை வந்து கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா வந்து சொல்லியிருக்காருங்க. இன்னொரு ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிடையவே கிடையாது. சுஷாந்த் சிங் ராஜ்புத் அவர்கள் வந்து இவர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி தற்கொலை கடிதம் எதுவுமே எழுதவே இல்லை. யாருமே வந்து அவரை ஃபோர்ஸ் பண்ணி தற்கொலை பண்ணிக்க சொன்னதாகவும் வந்து எந்த ஒரு அடையாளமும் சரி எந்த ஒரு தடையமும் சரி எதுவுமே இல்லவே இல்லை. அவர் பெட்ரூமில் வந்து எல்லாமே வந்து சர்ச் பண்ணி பார்த்தாச்சு, எதுவுமே அவருக்கு இல்லவே இல்லை. ஏன்னா வந்து இவராக தான் வந்து மன அழுத்தம் காரணமாக வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்து வெளி வந்திருக்குங்க. இவர் போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரிப்போர்ட்ல மட்டும்தான் வந்து இன்னும் நிறைய சில உண்மைகள் வந்து வெளியே வரப்போகுது. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட இன்னுமே வந்து வெளியாகல அப்படின்னு வந்து ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து கிட்டத்தட்ட MS தோனி த அன்டோல் ஸ்டோரி அந்த மூவியில் வந்து தமிழகம் ஃபுல்லாகவே வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆனார். அது மட்டும் இல்லாமல் நிறைய மூவிஸ் வந்து இவர் நடித்தார். இன்னுமே வந்து இவருக்கு நடித்த படங்கள் எதுவுமே வந்து அவ்வளோவா வெளியாகல, இன்னுமே கூடிய சீக்கிரத்தில் அதுவுமே வந்து ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. அண்ட் இன்னுமே வந்து நிறைய மூவிஸ்ல வந்து கமிட்டும் ஆயிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து வெளியே வந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் வந்து அவர் இந்த மாதிரி வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் அண்ட் வந்து சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்க அண்ட் வந்து கிரிக்கெட்டர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து தன்னுடைய இரங்கலை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது போல வந்து ஆயிடுச்சே, ஒரு நல்ல ஆக்டர் வந்து ஒரு சுஷாந்த் சிங் அவர் அப்படிங்கிற வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெடிக்கேஷனான ஆள், அந்த அளவுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் கஷ்டப்பட்டு மேலே வந்தவர். ஆனால் 34 வயதுலேயே வந்து இந்த அளவுக்கு வந்து தற்கொலை பண்ணி இறந்து போகிற அளவுக்கு அவருக்கு என்ன அப்படி மன அழுத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு பெரிய கஷ்டத்தில் இருக்காங்க. ஒரு பெரிய அதிர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். இந்தியா ஃபுல்லாகவே வந்து இவருடைய மரணத்தை பற்றி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. தற்கொலை பண்ணி இறந்து போகிற அளவுக்கு வந்து என்ன இருக்கு? இவர் நடித்த படத்துலேயே வந்து தற்கொலை அப்படிங்கிறது வந்து ஒரு முடிவே கிடையாது. எதுவாக இருந்தாலும் வந்து நம்ம சண்டை போட்டு வாழ்ந்து காட்டணும், அதுதான் வந்து ஒரு நல்ல முடிவு அப்படிங்கிற ஒரு படத்துலையும் வந்து இவர் நல்ல எடுத்துக்காட்டாக இருந்திருக்காரு சுஷாந்த் சிங். ஆனால் இவரே வந்து இவரோட ரியாலிட்டி அதாவது உண்மையான வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி தற்கொலை பண்ணி இறந்து போனது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இவருடைய தாய் மாமா சொன்ன விஷயம் உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் தோன்ற கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய்.